பேயும் இல்ல பிசாசும் இல்ல. ஓ நல்லதுக்காக தான்டா இது. ஏய் உன்ன விட்டா அப்ப பேய் உன்ன புடிச்சுடா. வாடா. ஏண்டி நீ இவங்க கூட சேர்ந்து உயிரை வாங்குறியே. ஏய் உட்கார். டேய் உட்கார். உட்கார. ஐயா. போதும் ஒரே அலம்பலுங்க. இவரும் தூங்குறது இல்ல, என்னையும் தூங்க விடுறது இல்ல. இவரும் முழிச்சுகிட்டு இருக்காரு, என்னையும் முழிச்சுகிட்டு இருக்க சொல்லி ஒரே இம்ச பண்றாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கிற மனுஷன் செய்யறதா சாமி? நீங்களே சொல்லுங்க. நேரங்கிட்ட நேரத்துல நட்டு நடு ராத்திரியில வெளியில போனவர பேய் புடிச்சிருச்சுங்க சாமி. எப்படியாவது நீங்க தான் ஓடணும் சாமி. நீங்க கவலைப்படாதீங்க. பேய் பிசாசு, கொல்லிவாய் பிசாசு, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரி, குட்டிச்சாத்தா, குரளி, எதுவா இருந்தாலும் நான் ஓட்டிடுறேன். சொல்லு யார் நீ, எங்கிருந்து வர? யோ நான் எங்கிருந்து வரலையா, இங்கதான் இருக்கிறேன். என்ன எதத்தாலமா பேசுறான் பாரு. சும்மாடா. டேய் ஒண்ணேலடா, நான் பேய் சொன்னேன். ஏய் சொல்லு யார் நீ, முதல்ல டாவாடியான் கேளுங்க. அப்படி வாய வழிக்கு சொல்லு யார் நீ. ரொம்ப வாய் கொழுப்பு பிடிச்ச பேயா இருக்கு. நீங்க உங்க பூஜை யாருங்க? காளி, சூலி, நீலி, ஓம் 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 ரீம் காளி ஓம் ரீம் நீலி சூலி. பேயே ஓடி போயிடு. யோ எனக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. ஆள விடியா, ரொம்ப திமிரு புடிச்ச பேயா இருக்கு. ஓட்டுற விதத்துல ஓட்டணும். சொல்லு யார் நீ, என்ன வேணும் உனக்கு? ஏன் இந்த உடம்ப பிடிச்ச ஆட்டுற? வாய்க்கு ருசியா சாப்பிடணுமா இல்ல ஆசைப்பட்டத குடிக்கணுமா? என்ன வேணும்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு ஓடி போயிடு. ஓடி போயிடு. சொல்லு யார் நீ, சொல்லு யார் நீ. ஓம் ரீம் க்ரீம் லீம் ஓம் க்ரீம் ரீம் லீம். வாடா வாடா, பேய் தும்புதே, பேய் தும்புதே. டேய் மூக்குல திருநூறு எடுத்து அடிச்சா யாரா இருந்தாலும் தும்மத்தாண்டா செய்வாங்க. ஓடி போயிடு. ஓடி போறியா இல்லையா? ஓ பேச்சு பேச்சா இருக்கும், எதுக்குடா சவுக்கு எடுக்கற? ஓம் ரீம் க்ரீம் சவுக்கு இங்க குடுங்க, நான் அடிக்கிறேன். நீங்க நல்ல தட்டுங்க. குடுங்க குடுங்க. நீ வா இந்த பக்கம். இந்த படி. நீங்க நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. டேய் காளி.
மெதுவா தே, மெதுவா. அம்மா, செல்லதுரை. நல்லா இருக்கே அம்மா. நீ எப்படி இப்ப இருக்க? நான் நல்லா இருக்கேன் அம்மா, நான் நல்லா இருக்கேன். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. என்னால தான் அம்மா இந்த பிரச்சனை எல்லாம். நான் இனிமேல் போக மாட்டேன் அம்மா. வாமா வா, பிடிச்சுக்கோங்க. என்ன இது? திருமையில பூ குங்குமல சதிரி கடக்க, அது என்ன இருக்கு இது? அது வந்து கண்ணி, உங்க தம்பிக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு. அதான் பூசாரிய கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டணும். நடத்துக்கடா வீடே ஒரு வழியாகி கிடக்குது. ஐயோ அம்மா, தெரியுதே. சரி சரி, கொஞ்சம் நேரம் அடிக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து மஞ்சப்பத்து போடுறேடி. ஏங்க, உங்களைய சவுக்கால் அடிச்சாங்க, பேய தானே சவுக்கால் அடிச்சாங்க. ஏய், அப்ப பேய் கல்லடி வரி வரியா வந்திருக்குனா எனக்கு ஏண்டி வரி வரியா வந்துச்சு? ஐயோ சும்மா இருங்க, அத்தனை சவுக்கடிய மனுஷனால தாங்க முடியுமா? பேய் இருந்ததுனால தானே தாங்கிக்கிச்சு. அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு பேய் அங்கேயே தானே சுத்திக்கிட்டு இருந்தது. ஆமாடி, ஓட விடாம வளைச்சு வளைச்சு அடிச்சுட்டு பேய் தாங்கிச்சுங்கடி. ஐயா வரி புலி வந்துட்டாண்டி. ஐயோ பாத்து பாத்து பாத்து, புலி மாதிரியே நல்ல வெட்டு வெட்ட கோடு கோடா இருக்கு. ஆமா இப்பதான் நீ புலி மாதிரியா இருக்க. ஏண்டா சொல்ல மாட்ட மாமா, பேய் போயிடுச்சா? மாமா, பேய வர வச்சவனே நீ தான்டா. உனக்கு தான்டா தெரியும் அது போயிருச்சா இல்ல மறுபடியும் வருமானு. என்னங்க ஏன் வளர்றீங்க?
ஆமாடி, இப்ப இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் புருஷன் பேசுனா இப்படி தாண்டி உளர்ற மாதிரி தெரியும், அடுத்தவன் பேசுனா தெல்ல தெளிவா தெரியும். டி இந்த மஞ்சள் பத்தெல்லாம் வேண்டாம், வரமிளகா இல்ல வரமிளகா, அது நல்லா அரைச்சு பத்தா போடுங்க, அப்பதான் தக 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 தகன்னு எரியும். சபாஸ் டா மாப்ள, சபாஸ் நடத்துங்க நடத்துங்க. அப்படியும் பேய் போலனா மறுபடியும் சாமியார கூப்பிட்டு இந்த சர்க்கஸ்ல புலி சிங்கத்தெல்லாம் அடிப்பாங்களே கரண்ட் சவுக்கு, அத வச்சு அடிக்க சொல்லுவோம், ஒரேடியா போயிடும். ஏங்க நல்ல ஐடியா வருங்க, பேய் போயிடுங்க. உசுறு போயிரும், பேய் வந்துரும். என்னங்க சொல்றீங்க? உசுறு போய் நான் செத்ததுக்கு அப்புறம் பேயா திரும்பி வருவேன்னு சொன்னேன்டி. என்ன கூறுகிட்டவனா இருந்திருக்கேன், முதுகுல மட்டும் அடிச்சிருக்கேன். மாமா பேய் வந்த சொல்றியா? பேய் வர்றதும் வராததும் உனக்கு தாண்டா தெரியும், எனக்கு என்னடா தெரியும். சரி நான் வரேன் அத்தா. மிளகா நல்லா அரைச்சு போடுங்க. சரி சொல்லுதர. ஐயோ மிளகா அரைக்க இவளுக்கு சொல்லியா தரண. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச பேய ஓட்ட வேண்டாமா? அடி கூறு கட்டவள, பேயும் பிடிக்கல பிசாசும் பிடிக்கலடி, இவன் என்ன பழி வாங்கணும்னு படாத பாடுபடுத்தி. ஐயோ அது தெரியாம நீயும் அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறியடி. அவனை மாதிரியே நானும் பைத்தியமாயி சட்டையை கிழிச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சு சாகணுங்கிறதாண்டி அவனோட ஆசை. அம்மா பாத்தீங்களா பாத்தீங்களா, இது நீங்க பேசல, உங்களை பிடிச்ச ஆற்ற அந்த பேய் பேசுது. ஐயோ நான் கேரளா வரைக்கும் அது போய் உங்களுக்கு பிடிச்ச பேயை நான் ஓட்டாம விட மாட்டேன் பாருங்க. இது வேறையா, அங்கேயும் போய் அடி வாங்கணுமா? நானு ஒண்ணு மட்டும் உறுதிரி, நான் செத்து பேயா திரும்பி வந்து உன்னை பிடிச்ச ஆட்டாம் விட மாட்டேன்டி. ஏய் பேய், ஐயோ இப்ப நீ புருஷனை விட்டு போக போறியா இல்லையா? என்னை விடுறி? சோ நீங்களாச்சும் பேயாச்சு இல்லையே, கொல்லாம விட மாட்டாள் இருக்குது. ஓ இனி என்ன படாத பாடுபட போறோமோ, சிக்கிச்சு இருளிஞ்சு. போச்சு எல்லாம் போச்சு, இந்த பாட்டிலோட சுக்குனரா போன மாதிரி என் வாழ்க்கையே போச்சு. உடஞ்சது பாட்டில் மட்டும் இல்லடா, என் மனசும் தான். இந்திரன் கட்டதும் பெண்ணாலே சந்திரன் கட்டதும் பெண்ணாலே சும்மா சொன்னாங்க, நான் குடிப்பேன் குடித்து கொண்டே இருப்பேன். எவன் கேட்கறது? ஏய் நீ கேப்பியா? நீ கேப்பியா? டேய் நீ கேப்பியாடா? எவன் கேப்பான்? எவன்டா என் பைக்கை கீழே தள்ளி விட்டுது? நீ தள்ளி விட்டா நான் தூக்க மாட்டேன், ஒத்த கையில தூக்க வேண்டாம். தள்ளி விட்டா எவன தள்ளி விட்டா? நீங்க தள்ளி விட்டா நான் ஏந்திரிக்க மாட்டேன். முடிச்ச மறுபடியும் தள்ளி விடுங்க பாப்போம். நீ தள்ளி விட்டியா? நீ தள்ளி விட்டியா? தள்ளி விட்டா மறுபடியும் சண்டை போட்டாலும் சரி நான் சீக்கிரம் தண்ணி நல்லா தெளிங்க, நல்லா தெளிப்பா, நல்லா தெளிங்க, கொஞ்சம் மூஞ்சில தெளிங்க. சரக்கு வாங்கி சோடா வாங்கி தண்ணி வாங்கி அந்த கசப்பையும் காரலையும் தாங்கிக்கிட்டு மனச ஒரு நிலைப்படுத்திக்கிட்டு மூக்க புடிச்சு குடிச்சிட்டு போதை ஏட்டிட்டு வந்தா பாடுவா தண்ணிய தெளிச்சு போதை. சொன்ன கேளுங்க, சொன்ன கேளுங்க.